என் பேரு பாஸ்டின். இது என்னோட ஹாஸ்டல் லைஃப் கதை. ஹாஸ்டல் லைஃப்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாமலே இருக்குது. அதோட பாசம் ரொம்ப பெருசு. நீங்களே பாருங்களேன், இங்கே நல்ல புள்ள மாதிரி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அது நான் தாங்க. இதோ மூஞ்சியை உருன்னு வச்சிருக்கேன்ல, இவனுக்கு தாங்க நான் ஹாஸ்டல் லைஃப்னா என்னன்னு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். மச்சான், ஏண்டா இந்த ஆலன் போய் இப்படி இருக்கான்? எப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்கான். இதுவரை அவன் யாரு கூடயும் பேசி நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே அலர்ஜிதா, ஏண்டா இவனுங்களா வந்து ஹாஸ்டல்ல சேர்றானுங்க? டேய் ஆலன் வரண்டா, சும்மா இருங்கடா. இருடா, அவன்கிட்டே கேட்போம். டே ஆலன், டே ஆலன், நில்ரா. நீ ஏன் இப்படி இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்களும் வந்த புதுசில் இப்படி தான் இருந்தோம். இப்போ பாரு எப்படி இருக்கோம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிரச்சனை, நீ தலையிடாத. இட்ஸ் மை லைஃப். பெரிய ரஜினிகாந்த்னு நினப்பு. சரி உர்றா, நீ ஏன்டா ஃபீல் பண்ற? சரி வாங்கடா, உலகம் என்ன சொல்லுதுன்னு போய் பார்ப்போம். எங்க? டேய், ஒவ்வொரு இந்தியனும் தினமும் பண்றதுடா. நம்ம இதை பண்ணியே ஆகணும். வா போய் பாப்போம். மேக்கப் செட் வாங்கி தராததால் வீட்டு வேலைக்காரனுடன் ஓடி போனால் ரேவதி. அட ரேவதியா உடுமச்சி, நம்ம நசிரியாவுக்கு ரெண்டு மாசத்துல கல்யாணமா? என்னது, நசிரியாவுக்கு கல்யாணமா? விட்றா, நஸ்ரியா இல்லைன்னா என்னடா? உங்களுக்கு தான் சமந்தா இருக்கா, அப்புறம் எங்கே அவ்வளோ போடுற? எனக்கு ஒரு பேப்பர் வேணும். வாழ்க்கை நீ தலையிடாத. டே சும்மாடா, இவன் ஒருத்தன். டே ஆலன், நாங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானடா, நீ மட்டும் ஏண்டா இப்படி இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்றா இருக்கிறப்ப நீ மட்டும் ஏண்டா தனியாக இருக்கா? நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒரே பதில் தான், இது என்னோட வாழ்க்கை. ஏண்டா தனியாவே உட்காந்துருக்கா? போய் யாரு கூட பேசுறா. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிரச்சனை, நீ தலையிடாத. ஹிட்லர் வராடுறா, வெப்பனோட வராடுறா, ஜாக்கிரத. படிச்சியா? படிச்சேன் சார். தெரியுது, படிச்சிருக்க லட்சணம் தெரியுது. என்ன ஆகணும் நீ? மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயிடுவ. போய் உக்கார். ரோல் நம்பர் 302. நீ என்ன ஆக போற? மெக்கானிக்கல் இன்ஜினியர். நீயும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயிடுவேன். போ. ரோல் நம்பர் 303. வாடா வெளியே. சார் வேணா சார், எங்க அப்பா எம்எல்ஏ, பிடிச்சி உள்ள வச்சுரும் பார்த்துங்க. என்னது, உங்க அப்பா எம்எல்ஏவா? தம்பி வேணாம் தம்பி, எனக்கு புள்ளக்குட்டி இருக்குப்பா. போய் நீயா புழைச்சுக்க. போ போ. என்னடா அந்த ஆள் வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்காரு, நம்மள பேசவே விட மாட்டேங்கிறாரு. ரோல் நம்பர் 304. யாருப்பா? வா தம்பி வா. என்ன இது, பிசிக்ஸ் எழுத சொன்னா கெமிஸ்ட்ரி எழுதி வச்சிருக்க? நீங்க தானே சார் சொன்னீங்க, தெரிஞ்சது மட்டும் எழுதுடா, காப்பி அடிக்காதன்னு. ஓஹோ, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் சொல்லு. சத்தியமா தெரியாது சார்.
Anyone else? Yes, sir. According to Faraday's law, the mass of a substance liberated at an electrode is directly proportional to the quantity of electricity passing through the electrolyte. Anything else, sir? Excellent. Thank you, sir. தெரியாது, எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு. போ, போய், போ, 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 என் மூஞ்சிலே முழிக்காத, போ. தம்பி, அப்படி இல்ல, இப்படி, போப்பா, வெளிய போ. தம்பி, எங்க போக? வாழ்க்கை ஒரு ஒத்தையடி பாதை சார், போனா உசுறு மட்டும்தான் திரும்பி வரும். தலைவரே நில்லுங்க, எங்க போறீங்க? தலைவரே நீங்க இல்லாம நாங்க இல்ல, வாங்கடா. இப்படிதாங்க எங்க ஸ்கூல் லைஃப் போச்சு. இப்ப ஹாஸ்டல் லைஃப் பாக்குறீங்களா? இந்த மாதிரி பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணணும். இந்த பொண்ணு நம்மள மாதிரி கலரா இல்லையே. Cell respiration takes place by glycolysis, Krebs cycle and electron transport chain. Excuse me, sir. Yes, sir. Please come in, sir. Good afternoon, gentlemen. Alan, yaarpa? Neethana? Enna nanichitirukka nee? Fees kattraya illaya? Enna oru maari kunjitirukka? Chathrama adu? Eppadiya naanga school nadathuradhu? Vaa avliya. Vaa. எத்தனை தடவை தான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றது? ஒரு தடவை சொல்லலாம். டெய்லி இதே வேலையா எங்களுக்கு? எஸ் சார். எஸ் ஒன் மினிட் சார். டே நீ வேணா எங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம்டா, ஆனா உன்னை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் சொல்றேன், இது என்னோட வாழ்க்கை, என்னோட பிரச்சனை, நீ தலையிடாத. பிரச்சனை பிரச்சனைன்றியே, யாருக்கு தான்டா பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் தான் பிரச்சனை இருக்கு. தடுமாறி விழுந்தவன் மனுஷனா இருந்தாலும் அவனை தலை நிமிந்து வாழ வைக்கிறது தான்டா உண்மையான நட்பு. சார் ஒரு நிமிஷம் சார். In anaerobic respiration called glycolysis, may I come in, sir? Yes, Bastin. டே அவன் நம்ம கூட பிறக்காட்டியும் அவன் நம்மள ஒருத்தன் தான்டா. அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அது நம்மள தான்டா பாதிக்கும். என் பங்கு நான் 100 ரூபா போடுறேன், உங்களால முடிஞ்சதை தாங்க. என்னடா ஒரு ரெஸ்பான்ஸையும் காணா. இந்தாடா என் பங்கு, இந்தாடா என் பங்கு, என் பங்கு, இந்தாடா என் பங்கு, என் பங்கு, என் பங்கு, என் பங்கு. தம்பி நில்லுப்பா, இது என்னோட பங்கு. தேங்க்யூ சார். சார் இந்தாங்க சார். என்னப்பா அது, என்னையா? இது அவன் ஃபீஸ் சார். எங்கனால முடிஞ்சது நாங்க அவனுக்கு போட்டிருக்கோம். ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார், அவன் எப்படியாச்சும் கட்டிடுவான்.
தண்ணி அடிக்கிறவங்களை சேர்ந்து பார்த்துருக்கிறேன், தம் அடிக்கிறவங்களை சேர்ந்து பார்த்துருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். போடா, போய் படிடா, நல்லா படிடா, ஆபீஸ் நான் கட்டிக்கிறேன்டா. மச்சி, வார்டன் ரொம்ப நாள் கழிச்சு அவுட்டிங் விட்டுருக்காரு, எந்த படத்துக்கு போலாம்? தலைப்படத்துக்கு போவோம். அது என்ன தலை? ஜில்லாக்கு போறோம். தலையும் வேணாம், தளபதியும் வேணாம், நம்ம பவர் ஸ்டார் படத்துக்கு போறோம். ஓகே மச்சி. பாஸ்டின், உன்ன ஒரு அண்ணன் கூப்பிடுறான், அதோ அங்க நிக்கிறான். டே, நம்ம ஆலன்ரா. ஆலனா? மச்சி, ஒன் மினிட்ரா. எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டா நீ வருவேணும். இவன் எதுக்குடா நம்மளை கூப்பிடான்னு பார்க்குறியா? சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸ்னால என்னென்னு தெரியாத வளர்ந்த எனக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னென்னு புரிய வச்சதே நீங்கள் தான். கஷ்டத்தில் வாழ்ந்த எனக்கு சந்தோஷம், பாசம் எதுவுமே எனக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க. இவ்வளோ நாளைக்கு உன்ட்ட பேசாமல் இருந்தேன், என்னை மன்னிச்சிட்டு என்னடா நீ பேசவே மாட்டேங்கிற? நண்பர்கள் படிப்புக்காக நீ கையேந்தின, உன் நண்பர்கள் எல்லாம் உன் உயிருக்காக கையேந்திட்டு இருக்காங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, கடவுள் நம்மளோட இருக்காரு. கடவுள் நம்மளால தாங்க முடியாத பாரத்தை எப்போதுமே கொடுக்க மாட்டார். எல்லாரும் நல்லா ப்ரே பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம பெஸ்டின் நமக்கு திரும்பி வருவான். அம்மா, உங்க பையம்மா பாருங்கம்மா. அடிப்பட்டது என் பையனா இருந்தாலும் தன பேர் இருக்கீங்கப்பா, அந்த நம்பிக்கையில நான் போறேன், அவன் நல்லா ஆயிடுவான்ப்பா.
சின்ன வயசுல என்ன அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவர் கூட பேசணும்னு நினைப்பேன், ஆனா அவர் இப்ப இல்லை. இப்ப உன் கூட பேசணும்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு வாடா, எந்திரிச்சு வாடா. எங்க சார்? என்ன கொடுமை சார் இது! இப்படிதாங்க என் ஹாஸ்டல் லைஃப் போச்சு. பத்து மாதம் என் கருவிலையை பொறுத்தவள்தான் தாய். என்றும் நம் வழியை தன் வழியை தாங்கிக் கொள்பவன்தான் நண்பன்.